தன்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனின் பற்கடியனினுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரை வராமன்னும் அமதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தீ. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சாசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய அளப்பெரும் கருணையினாலே நம்முடைய தமிழ்ஞான சைவ மரபினுடைய முதற்குறவராகிய சோமசுந்தர நாயகருடைய குருபூசை நன்னாளிலே இங்கு மேடையில் விற்றிருக்கின்ற அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஞான சைவ மரபிலே இருக்கக்கூடிய குறவர்கள் அனைவருடைய திருவடிகளையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டமாக எழுந்தருளியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் அனைவருடைய திருவடிக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இன்று காலை முதலாக வழிபாடு நம்முடைய பாராயணங்கள் அதைத் தொடர்ந்து மூன்று பெருமக்களுடைய கருத்தை கொண்டு நிறைவு பகுதிக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம். முன்பே நம்முடைய குழந்தையினுடைய பாடலை குருநாதர் முதற்கொண்டு அனைவரும் போற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வழிமொழிவதாக, ஏன்னா நமக்கு இருக்கிற காலம் எங்களுக்கு எப்பவுமே இந்த போதாத காலத்தில்தான் வந்து சேர்ந்திருக்கின்றோம். அது எப்பவுமே அப்படி தான் அமையும். திருவுருள் அப்படி கொடுத்துருப்பதுனால பேசணும் அப்படின்னாலும் எப்போவுமே நாங்கள் எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் எங்களுக்கு வழிகாட்டியவர்கள் எப்போவுமே ஒரு குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்வது தான் எங்கள் ஆசிரியருடைய மரபு. அதுதான் எனவே ஒரு முறை அப்படிப்பெல்லாம் வரும்பொழுது எங்களுடைய சென்னியப்பனார் ஐயா அவர்களுக்குரிய நேரத்தை முன் பேசியவர் எடுத்துக்கொண்டார். பிறகு ஐயாவிட்ட நிகழ்ச்சிக்குரியவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் உரிய நேரம் உங்களுக்கு அழைப்பு இதில் கொடுத்தது போல் நீங்கள் பேசிடுங்க ஐயான்னார். அவர் சொன்னார், இல்லை திருவுருள் அவ்வளோதான் நமக்கு, திருச்சிற்றம்பலம் அப்படி முடிச்சிட்டார். இதான் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்த பெருமக்கள். அதுபோல் ஒரு திருமண நிகழ்வு, ஒரு மிகப்பெரியவருடைய திருமண நிகழ்வு அப்படியே வரிசையாக நடைபெற்று கொண்டு இருந்தது. அந்த நிகழ்வுக்குரியவர், ரொம்ப வணக்கத்துக்குரியவர் அவர் இடையில் வந்து சொன்னார், இன்னொரு 5 நிமிடத்தில் நீங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டார். வான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க அப்படின்ட்டார். 5 நிமிடம் கொடுத்து முடிச்சுக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கூட அவர் நேரம் கொடுக்கல. அப்போயே சொல்லிட்டார், வான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க. அது மாதிரி அந்த ஞான பரம்பரையில் தான் நாங்களும் வந்திருக்கிறோம். எனவே காலம் பொன் போன்றது, திருப்பி வாங்கி கொள்ள முடியாது. எனவே 1 மணிக்கு முடிக்கணும், 1 மணிக்கு முடிச்சிடலாம், எவ்வளவு முடியுதோ அவ்வளோதான். ஏன்னா இந்த எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கும்போதே எனக்கு மனதுக்குள்ள ஒரு உறுத்தல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பாடம் கேட்கக்கூடிய நூல், இதை வந்து ஒரு சொற்பொழிவாக செய்வது என்பது சாத்திய குறைவு. ஆனால் இதை போய் தலைப்பில் போய் கொடுத்து 1 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்களே, இதை எப்படி போய் இப்போ சொல்வதுன்னே தெரியல. எனக்கு எடுத்து பார்த்தோம்னா என்னடா அது, இது இப்படி ஒரு சிக்கலில் கொண்டாந்து 1 மணி நேரம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா ஐயா முதல்ல தொடங்கும்போதே சொன்னாங்க, இந்த சொற்பொழிவு 2 மணி நேரம் போட்டுறம்மா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்கய்யா, நம்ம இளைய தலைமுறை வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் பேசி வளர்ந்து வாய்ப்பை கொடுத்து கொடுத்து பார்த்தா தான். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் 2 மணி நேரம் கொடுக்கணும் போல் இருக்குதே, நம்ம 1.5 மணி நேரம் கொடுத்துட்டோமே அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்னென்னா, எப்போவுமே இது எங்கள் பெருமக்கள் சொன்னது, சேக்கிழார் சொன்னது. அப்பூதி அடிகளாருடைய வரலாற்றையும் நீங்கள் பார்க்கலாம், அல்லது நம்முடைய சந்தேச நாயனாருடைய வரலாற்றையும் பார்க்கலாமுங்க. குருநாதனும் மாணாக்கனும் பயின்று கொண்டு இருக்கிறாங்க. அதை காட்டுகிற உமை சொல்லுகிற பொழுது நிலவும் நிலவை சார்ந்த நட்சத்திர கூட்டங்களுமாக அங்கே கொடுத்துருப்பார். அப்போ அது ஏன் அதை காட்டினார்? எப்போவுமே ஆசிரியரை காட்டும்போது ஞான சூரியன் என்று காட்டுவது தான் சைவ மரபு.
அப்படி ஆசிரியரையெல்லாம் சூரியனாக காட்டுகிற இடத்துல குன்றைப்பதிவாள் தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு பாடசாலை ஆசிரியர் சுற்றியும் மாணாக்கர் அமர்ந்திருக்கிற இடத்துல ஆசிரியரும் மாணாக்கருமாக இருக்கிற இடத்த ஒரு சூரியனும் சூரியனை சூழ்ந்திருக்கிற அப்படி ஒரு காட்சியாக காட்டாமல் அவர் காட்டியிருந்தால் எப்படி காட்டியிருக்கலாம் நான் கருதுகிறேன். சூரியனும் அவர் முன்பு பல ஆயிரம் தாமரைகள் மலர்ந்திருப்பது போல இதோ மாணாக்கர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சொல்லியிருந்தால் ஒரு பிழையும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை. ஏன் சூரியனை கண்டுதான் இதய தாமரைகள் மலர்கின்றன, அதுபோல் ஞானாசிரியனை கண்டுதான் ஒவ்வொருடைய ஆன்மாவின் உள்ளமும் மலர்கிறது. எனவே மெய்கண்டாரை ஞான சூரியன் என்று போற்றுவது நூலினுடைய மரபு. அப்படி இருக்கும் பொழுது சேக்கிழார் ஏன் இதை சொன்னார் என்கிற ஒரு கேள்வி எழுகிற பொழுது தான் ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள் உரையாசிரிய பெருமக்கள். இப்போ சொன்னாங்க, நல்ல ஒரு ஆசிரியன் என்பவன் தான் இருக்கிற காலத்திலேயே தன் மாணாக்கன் பிரகாசமாக இருப்பதை பார்க்கணும். அப்போ நிலவு மின்னுகிற பொழுது அதனுடைய கதிர்கள் நமக்கு புலப்படுகிற பொழுது நட்சத்திர கூட்டங்களாக ஒவ்வொரு மாணாக்கனும் மின்னிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கருதுவது என்று உரை கொடுத்திருக்கிறார்கள் பெருமக்கள். எனவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தலைப்பு கொடுக்கும்போதே எனக்கு மனதுக்குள்ள ஒரு நெருடல். நிச்சயமாக இது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகையில் வினா வெண்பா அப்படின்னா வினா மட்டுமே இருக்கும், விடை கிடையாது. அதே சமயத்தில் உண்மை விளக்கம் படித்தோம்னா வினாவும் விடையும் இருக்கும். இது அப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பது. அதுபோல் சிவஞான போதம் அப்படியே மடை திறந்த வெள்ள மாதிரி கொட்டிக்கிட்டே போயிட்டுருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சி இது இதுவாக இருக்குமா அது அதுவாக இருக்குமா அப்படின்னு கேள்வி நீங்கள் வருவித்து கொண்டு பார்த்து கொள்ளணும். ஆனால் இந்த இருபா இருபது என்பது எத்தகையது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நவீன தொழில்நுட்பத்தில் நவீன பாடத்திட்டத்தில் சொல்லணும்னா இது ஒரு திறனாய்வு நூல் என்று சொல்லப்பெறுவு. திறனாய்வு அப்படின்னா ஏன் திறனாய்வு அப்படின்னு கேட்டால் மாணாக்கர் ஒரு வினா கேட்கிறார், ஆசிரியர் விடை சொல்கிறார். சொல்லிய மாத்திரத்தில் மாணாக்கன் அதை கேட்கிறான். கேட்ட பிறகு திரும்ப திரும்ப அதை சிந்தித்து பார்க்குறான். நேற்றைய வகுப்பில் ஆசிரியர் இவ்வாறு சொன்னாரே, இப்படி சொன்னால் இப்படி ஒரு கேள்வி எழுமே, என்ன பண்ணலாம், நாளைக்கு போய் ஆசிரியர் அந்த கேள்விக்கு போ கேட்போம். அப்போ அடுத்த நாள் மாணவன் வந்து அந்த கேள்வியை, ஐயா நீங்கள் நேற்று ஒரு நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் சொன்னீங்க, அதில் அந்த பதில் எனக்கு பிடிச்சிருச்சு, ஆனாலும் அதனால் ஒரு கேள்வி எழுகிறதே அப்படின்னு கேட்டான். என்னப்பா கேள்வினர் உடனே அந்த கேள்வி மாணாக்குன்னு கேட்டான். அதுக்கு ஆசிரியர் பதில் சொன்னார். அப்போ முதல் கேள்விக்கான பதில் அமைதி பெற்று விட்டது. இரண்டாவது கேள்விக்கு பதில் சொன்ன உடனே அப்போதைக்கு அமைதியாக இருந்தமா இருந்துச்சு. திருப்பி வீட்டுக்கு போனான். நேற்று கேட்ட கேள்வி முதல் கேள்வி, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டோம், ரெண்டாவது கேள்விக்கு என்ன பதில் சொன்னார். இந்த கேள்வியும் பதிலும் கேள்வியும் பதிலும் அவனுக்குள்ளே போய் 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 அதாவது மீள மீள நீள நினைதல் என்ற வகையில் சிந்தித்த பொழுது மூன்றாவதாக ஒரு வினா எழுந்தது. ஏன் இது இப்படி இருந்தால் என்ன, இப்போ கேள்வி வந்தது பதில் வந்தது பதிலுக்கு பதிலில் ஒரு கேள்வி எழுந்தது கேள்விக்கு ஒரு பதில். இப்படி ஒரு ஒரு பாட்டை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, அப்படி ஒரு பாட்டு தான் திறனாய்வு நூலாக இருபா இருபது என்கிற நூல் அமையப்பட்டிருக்கிறது. இதற்கு எங்கள் பேராசிரிய பெருந்தகை வையாபுரி ஐயா அவர்கள் இந்த நூலுக்கு ஒரு அருமையான உரை கொடுத்துருக்கிறாங்க. அந்த நூலில் அந்த உரைக்கு போவதற்கு முன் அவங்க கொடுத்த செய்தியை முதல்ல சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், இரண்டு வகையான பாக்களால் ஆனது, எனவே இரு பா இருபது, இருபது செய்யுள் என்பதனால இருபது என்பது பெயராக இருக்கிறது. இரண்டு வகையான பாக்கள், ஒன்று வெண்பா மற்றொன்று ஆசிரியப்பா. நீ என்ன சொல்கிறாரு, பாட்டியல் என்னும் இலக்கண நூலில் சிறு பந்த வகைகளில், சிறுபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுபந்த வகைகளில் ஒன்றாக வைத்து இலக்கணம் கூறப்பட்டு உள்ளது. இதற்கு பாட்டியல் நூல் வகையில் சிறுபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்யுள் எப்படி அமைந்திருக்கிறது, அந்தாதி மண்டலமாக அமைந்துள்ளது. இந்த நூல் எப்படி அமைஞ்சிருக்குன்னா அந்தாதி மண்டலமாக அமைந்துள்ளது. அதாவது ஒரு செய்யுள், அந்த செய்யுளுடைய கடைசி சொல் அந்தம், அந்த அந்தத்தை அடுத்த பாடல் ஆதியாக கொண்டிருக்கும். எனவே அந்தத்தை
ஆதியாக கொண்டு தொடங்குவதனால அதற்கு அந்தாதி என்று பெயர். எனவே அந்த வகையில் அந்தாதி மண்டலமாக அமைந்துள்ளது. எனவே அந்த பொருள் மண்டலம் அப்படின்னா என்ன? அந்தாதியாக அமைந்ததுன்னு சொன்னால் போகிறோம், அந்தாதி மண்டலமாக அமைந்ததுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், மண்டலம் என்றால் வளைவுன்னு பேர், வட்டம்னு பேர். தொடங்கிய இடத்துல கொண்டாந்து முடிக்கணும். அப்போ ஒரு செய்யுள் எந்த சொல்லில் தொடங்குகிறதோ அந்த சொல்லில் தொடங்கி அந்த 20வது பாட்டு அல்லது 50வது பாட்டு அல்லது 100வது பாட்டு அல்லது 10வது பாட்டு அதே சொல்லில் வந்து முடியுமானால் அது மண்டலம் என்று பெயர். உங்களுக்கு தெரியும், நீத்தல் விண்ணப்பம் கடையவனேனை என்று தொடங்கினார், கடையவனேன்னு முடித்தார். 50 செய்யுள் அது. அதுவே சதகம் 100 செய்யுள், மெய்தான் என்று தொடங்கினார், மெய்னு கொண்டாந்து முடித்தார். 100 பாட்டு, அதுக்குள்ளே அந்தாதி மண்டலமாக அமைந்திருப்பது அபிராமி அந்தாதி 100 செய்யுள், அதுவும் முதல் சொல்லுதான் கடைசியாக இருக்கும். எனவே இப்படி பாடுகிற மரபு அருளாளர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். எனவே அந்தாதி மண்டலமாக அமைந்திருப்பது அப்படிங்கிறதான் இந்த செய்யுளுடைய அமைப்பு. இது இலக்கண குறிப்புகள். சரி, இந்த நூலில் என்ன இருக்குது? ஆசிரியர் எழுதுகிறார், அதாவது ஒரு மாணாக்கன் ஆசிரியரிடத்தில் உபதேசத்தை கேட்கிறார். அப்படி கேட்ட பிறகு கேட்டப்பின் சிந்தித்தலும் தெளிதலுமாக அமைந்து உள்ளது. இந்த நூல் எப்படி இருக்குன்னா, முதல்ல கேட்டல், கேட்ட பிறகு மாணாக்கன் சிந்தித்தான், சிந்தித்ததில் ஒரு தெளிவு பெற்றது. எனவே அந்த வகையில் சிந்தித்தலும் தெளிவுமாக அமைந்துள்ளது. இவ்வாறு ஐயுற்று வினவினால்தான் ஆசிரியர் எழுதுகிறார். சைவ சித்தாந்தத்தை மாணாக்கன் பாடம் கேட்கும் பொழுது கேட்கும்போது அவனுக்கு ஐயம் வரணும். முதல்ல ஐயம் வந்துட்டா அதை மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கக்கூடாது, ஆசிரியர்கிட்ட கேட்கணும். சொல்கிறார், இவ்வாறு ஐயுற்று வினவினால்தான் உபதேச பொருளில் தெளிவு கிடைக்கும். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஐயம் ஏற்படுகிறதோ அப்போ தான் தெளிவு கிடைக்கும். எனவே உபதேச பொருளில் தெளிவு கிடைக்கும், இல்லையெனில் ஊமையன் கண்ட கனவு போல மயக்க நிலையே உண்டாகும். எனவே சித்தாந்தம் படித்தா நமக்கு பாடம் கேட்கும்போது அல்லது மந்திர உபதேசத்தை குருநாதனிடத்தில் கேட்க ஐயமும் அதன்கண் தெளிவும் நமக்கு வரணும். அப்போ அந்த ஐயம் தெளிவு எப்போ வரும்? சிந்தித்தா தான் வரும். அந்த வகையில் அமைந்திருக்கிறது இந்த நூல். இந்த நூல் மொத்தம் 20 நூல்ங்க. இந்த 20 நூலில் ஏறத்தாழ முதல் பாட்டு குரு வணக்க பாட்டு, பிறகு 17, 18, 19, 20 ஆக அந்த 4 பாடல்கள். இவை எல்லாமே இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா குருவுக்கு வணக்கம் சொல்லுகிறதாகவே அமைந்துவிட்டது. எனவே இந்த 20 பாட்டில் ஒரு 5 பாடல் நீக்கி 15 பாடலும் ஆய்வுக்குரியதாகவே அமையப்பெற்றிருக்கிறது. அதில் என்னென்ன வகையான ஆய்வு? முதல் பாட்டு குரு வணக்கம், அதனால் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம போகலாம். பாருங்கள், முதல் பாட்டு சொல்லார், கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி மண்ணிடை மாக்கள் மலம் அகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று ஒருகால் மேவுவரால், ஒருகால் மேவுவரால் வேறின்மை கை கண்டார் உள்ளத்து கான். ஒரே ஒரு குறிப்பு என்னென்னா, அந்த கண்ணுதல் சிவபெருமானுக்குரிய அடையாளம், கண்ட கரை சிவபெருமானுக்குரிய அடையாளம். நீங்கள் இறைவனை திருஞான சம்பந்த பெருமான் எப்படி போற்றினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த முதல் பதிகத்துக்கு குறிப்பு தரார். தம்மை அடையாளங்களுடன் சாற்றினார்பர், அடையாளம் அப்படின்னார். ஏன்? இன்னது அவருக்கே உரியது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பட்டியல் போடலாம். சும்மா நமக்கு தெரிஞ்ச ஒரு பட்டியல் போட்டேன்னு வச்சுக்கினேன், சடை, சடையின் கண் பிறை, கங்கை, மண்டையோடு, ஊமத்தம், கொன்றை, இதெல்லாம் சடையில் கொண்டிருக்கிறார். அப்புறம் 3 கண் உடையவர், கண்டம் கருத்தவர், பாதி ஒரு பாகத்தில் பெண்ணை கொண்டிருப்பவர்,
மான் உடையவர், மழு ஏந்தியவர், சூலம் உடையவர், புளித்தோல் ஆடை உடுத்தியிருப்பார், வீரக்கழல் அணிந்திருப்பார். இதெல்லாம் அவருக்குடைய அடையாளம். தலையில் தொடங்கி கால் வரைக்கும் சொன்னீங்கன்னா அவர் பன்றியின் கொம்பு வைத்திருப்பார், ஆமையின் ஓடு அணிந்திருப்பார், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரலாம். அப்போ மேலேருந்து கீழே இதெல்லாம் ஏதாவது ஒரு குறிப்பு ஒரு பாட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் தேவாரம் எடுத்து படித்தீங்கன்னா இது சிவபெருமானைத்தான் சொல்லுகிறதா இந்த பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மேலேருந்து கீழே வரைக்கும் சொல்லப்பட்டல ஏதாவது ஒன்று அந்த பாட்டு இருக்கணும். இருந்தால் தான் அது சிவபெருமானுக்குரிய பாட்டு, இல்லைனா சிவபெருமானுடைய பாட்டு அல்ல. நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் படித்து பாருங்களேன். கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும், கண்காட்டும் முதல் முன்னையே வந்துருச்சு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா, பித்தா பிறைசூடி வந்துருச்சு. கூற்றாய் இனவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கீட ஆற்றேன் அடியேன் அதிக கெடில வீரட்டானத்துறை அம்மானே பித்தா. அந்த கூற்றாய் இனவாறு விளக்ககளில் என் துன்பத்தெல்லாம் நீக்கி கொடுங்க, கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் உன்னை எப்பொழுதும். நீ எங்கே இருக்கிற? அதிகை வீரட்டானம் என்ற திருத்தலத்தில் மேவி இருக்கின்ற பெருமானே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடையாளமாக அந்த அதிகை கெடியில் வீரட்டானம். ஏன் வீரட்டானம் என்பது வீரச் செயல்னு பேர், அது அவரை தோத்து வேறு யாருமே செய்யலை. எனவே வீரட்டானத்துறை அம்மானே ஒரு குறிப்பு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அது சிவபெருமானுக்குரிய. இப்படி இருக்கிற இறைவன் தான் தன்னை ஆட்கொள்வதற்காக இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு வந்தாராம். எது? தன்னை பார்த்தா சிவபெருமான் என்று தெரிந்து கொள்ளக்கூடாது என்று தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு. அதனால் என்ன பண்ணாராம்? கண்ணுதலும் கண்ட கரையும் கறந்து மறைத்து கொண்டு, ஆனால் அதே சமயத்தில் அருள் செய்வதற்காக. அருளி மண்ணிடை, எங்கே நாம் பிறந்த இந்த தமிழகத்தில் மண்ணிடை மக்கள் மலம் அகற்றுவதற்காக, நம்முடைய மலத்தை நீக்குவதற்காக திருவெண்ணெய்நல்லூர் என்ற திருத்தலத்தில் வந்து அவதரித்து, பேர் இல்லாதவர் ஊர் இல்லாதவர், அவருக்கு ஊரே கிடையாது, ஆனால் இப்போ வெண்ணெய்நல்லூர் என்ற ஊரை தனக்கு இடமாக கொண்டு, பேரே இல்லாதவர் மெய்கண்டான் என்று ஒரு பெயரை கொண்டு, மெய்கண்டான் அப்படின்னு ரெண்டும் அவருக்கு இல்லை ஆனால் ரெண்டும் உடையவனாக வந்தார். அப்படிப்பட்ட அந்த பெருமானை ஒரு கால் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும், அது ரொம்ப 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 முக்கியம்ங்க. ஏன்னா நாம் ஏதோ ஆப்பிரிக்கா நாடுகள்லேயோ அல்லது அண்டார்டிக் பிரதேசங்களிலோ அல்லது இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறோம், எங்கே இந்த திருவெண்ணெய்நல்லூர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தால், ஐயோ அது என்றைக்குங்க போகிறது, பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், ஐயோ அதுக்கு மேலே அதுக்கெல்லாம் காசு வேறு வேணும், ஃப்ளைட் இருக்குமான்னு தெரியாது. நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, நினச்சா நடந்தே போயிடலாம். எதுவுமே வேண்டாமையா, நான் மெய்கண்டார் மெய்கண்டான்னு நினச்சி நடந்தே போகிற தூரத்தில் இருக்குது திருவெண்ணெய்நல்லூர். நீங்கள் இந்த பிறவியில் ஒரு முறையேனும் இந்த வெண்ணெய்நல்லூரில் சென்று அங்கே இருக்கிற பெருமானையும் மெய்கண்டாரையும் வணங்கலைன்னா தமிழகத்தில் பிறந்தது பயனற்ற பிறவியாக போயிடும். எப்போ சொன்னார்? 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சொன்னார், தமிழகத்தில் பிறந்திருப்பது மாதவம் உடையது. அதனால் ஒரு முறையேனும் திருவெண்ணெய்நல்லூர் சென்று மெய்கண்டான் என்று அந்த சிவபெருமானையும் அந்த மெய்யை கண்டவராகிய மெய்கண்டாரையும் ஒரு முறையேனும் தரிசனம் பண்ணு. அப்படி பண்ணுனா உனக்கு இந்த அத்துவிதம் அத்துவிதம் என்று சொல்லுகின்ற வேறின்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உனக்கு கிடைச்சிடுமையா அப்படின்னு குரு வணக்க பாட்டை சொல்லிட்டாருங்க. இது பாட்டு, இதில் எந்த கேள்வியும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் முதல் பாட்டில் அவர் என்னங்க கேட்டிருப்பார், நான் பாட்டை சொல்லவே இல்லை, கேள்வி மட்டும் சொல்லிகிட்டே வரேன். இந்த கேள்விக்கான பதிலை வகுப்பில் காண்க, சரிங்களா? முதல் கேள்வி, மாணாக்கன் என்ன கேட்டிருக்கிறார் பாருங்க. அனாதியே இறைவன் ஆன்மாவினுடன் இருக்கின்ற பொழுது ஆன்மாவுக்கு அனாதியே அறியாமை நிகழ்ந்தது எவ்வார்? ஆணவ மலம் நம்ம கூட ஆரம்பத்திலிருந்து இருக்குது, இறைவனும் நாம் இருக்கும்போதே நம்ம கூட இருக்கிறான்.
எங்கள் இறைவனும் எங்கூடவே இருக்கிறாங்கிறீங்க. அவனை அறிய முடியாது தடுக்கிற மலமும் என் கூடவே இருக்கிறது என்றால் இரண்டு பொருளும் என் கூட அனாதிகாலம் தொட்டு இருக்கிறது என்பது எவ்வாறு? முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ ஆசிரியர் ஒரு பதில் சொல்லியிருப்பார்ல, தம்பி இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? சரி, சொன்ன உடனே இப்போ மாணாக்கருக்கு ஒரு கேள்வி அதிலிருந்து வந்துச்சு என்று ரெண்டாவது கேள்வி கேட்குறார். அனாதியே ஆணவ மலமும் ஆன்மாவிலுடன் இருந்ததனால் ஆன்மாவுக்கு அறியாமை நிகழ்ந்தது எனில், ஆணவ மலம் என் கூட முதலிருந்தே இருந்துச்சு, அதனால் நான் அறியாமையில் இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனில், மலம் ஆன்மாவுக்கு அனாதியே அறியாமையை செய்த பொழுது இறைவன் ஆன்மாவிலுடன் கலந்தே நின்றானா? அவர் எங்கூட தான் இருந்தாரா? கலந்தே நின்றானா அல்லது ஆன்மாவை விட்டு நீங்கி நின்றானா? நீங்கள் மலம் வந்து உங்கூட தான்ப்பா ரொம்ப காலமாக உங்கூடவே தான் இருக்குதுன்னா, சரிங்க இந்த மலம் என் அறிவை மறைச்சிட்ருக்கும் போது வேடிக்கை பார்த்துருந்தான் அவன், இதுதானே என்னை துன்பப்படுத்துது, இந்த துன்பப்படுத்துகிற மலை எங்கூடவே இருக்கும்போது ஓங்கி ஒரு தட்டு தட்டிட்டாய், அவன் நம்மாலியா, ஏய் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு ஒரு ஒரு தட்டு தட்டி இருக்க வேண்டாமா? அதை விட்டு போட்டு நீ பண்ணுறதெல்லாம் பண்ணு அப்படின்னு பார்த்து அவன் வேடிக்கை பார்த்து இருந்தானா அவன்? முதல்ல அங்கே இருந்தானா முதன்னு சொல்லுங்கள். இருந்தான்னா ஏன் காப்பாற்றலன்னு அப்போ கேள்வி கேட்குறேன். இல்லைன்னு சொன்னால் அப்போ அவன் அனாதியே என்கிட்ட இல்லைன்னு ஆயிடுமா இல்லையா? ரெண்டுமே இருந்ததுன்னா ஒன்று வேலை செஞ்சது ஒன்று வேலை செய்யலையா? அப்போ சிவமும் எங்கூட அனாதியே இருந்துச்சு, மலமும் எங்கிட்ட அனாதியே இருந்துச்சுன்னா ரெண்டு இது வேலை செய்யும்போது அதுவும் வேலை செஞ்சுருக்கணுமா இல்லையா? இது வந்து என்னை துன்பத்தில் அழுத்துச்சுன்னா காப்பாற்றுறவன் வந்து அப்போவே காப்பாற்றிருக்க வேண்டாமா ஐயா? எனவே இறைவன் அப்பொழுது கூட இருந்தானா விலகி நின்னானா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இறைவன் எப்பொழுதும் ஆன்மாவுக்கு வேறே வேறாக இருக்கிறானா இல்லை உடனாக இருக்கிறானா? வேறாக இருக்கிறான்னு சொன்னாலும் சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். அல்லது உடனாக நிற்கிறானா அப்படின்னாலும் அங்கே ஒன்றாய் நிற்கிறானா என்ன அப்படின்னு கேள்வியாக நிற்கிறது. இது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி சொல்கிறாரு, சரிப்பா உனக்கு பக்குவம் வந்தால் தான் நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு பக்குவம் இல்லை அதனால் நான் வல்ல அப்படின்னு ஒருவேளை நீ பதில் சொல்கிறேன்னு வச்சுக்குவோம், அப்போ பதில் அதான் சொல்லியிருப்பான்னு அர்த்தம். பக்குவம் இல்லைப்பா அனாதி உனக்கு, ஆனால் பக்குவம் ஒட்டுன்னு காத்துட்டு இருந்தேன், இப்போ தான் பக்குவம் வந்துச்சு அதனால் வந்துட்டேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா. இப்போ கேட்குறார், ஆன்மாவுக்கு கூறப்படும் பக்குவக்குறி அபக்குவக்குறி என்பன யாவை? ஒரு மாணாக்கனுக்கு பக்குவம்னு சொன்னால் எது பக்குவம், எது பக்குவ அபக்குவம் என்று சொல்லக்கூடிய பக்குவம் இன்மை எதை வச்சு காண்பது? சரி, அதுக்கு ஒரு பதில் சொன்னார் ஆசிரியர். இப்போ கேட்குறார் மாணாக்கர் அடுத்த கேள்வியை, ஆன்மாவுக்கு பக்குவம் நிகழ்ந்த காலத்தில் உண்மை ஞானம் விளங்கும் எனில் பக்குவமே போதுமே? பக்குவம் ஆச்சுன்னா அப்படித்தான் ஞானம் வரும்னு சொன்னால் பக்குவம் போதுமே. அப்போ அதை கேட்குறார், எனின் பக்குவமே போதுமே ஆன்மா தானே உண்மை ஞானத்தை உணருமே? பக்குவம் இல்லாததுனால உனக்கு ஞானம் வரலப்பா. அப்போ சரி, பக்குவம் வந்தபோது ஞானம் வந்துருச்சு, சரி பக்குவம் வந்தபோது ஞானம் வந்துச்சுன்னா நீ எதுக்கு, நீ என்ன தான் பண்ணுற எனக்கு? கேட்டால் கூடவே இருக்கிறங்கிற, ஏயா நீ கூடவே இருக்கிற, நான் பக்குவம் ஆனன்னா எனக்கு ஞானம் வரும்னா எனக்கு பக்குவம் போதுமே, நீ எதுக்கு கேள்வி? எப்படி மாணாக்கர் இப்படிலாம் கூட கேள்வி கேட்டிருக்கிறாரா? கேட்டிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் விடை பார்க்கணும். எனவே ஞானம் என்பது பக்குவம் வந்தால் வரும் என்றால் பக்குவம் போதுமே, நீ வேண்டியதில்லையே. எனவே இறைவன் குருவாக வந்து உணர்த்த வேண்டுமோ? தேவையில்லை. அடுத்த கேள்வி, இல்லைப்பா பக்குவம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னார். இப்போ அதில் ஒரு கேள்வி கேட்குற, பக்குவம் நிகழ்தல் என்பது ஆன்மாவுக்கா இல்லை மலத்துக்கா இல்லை சிவத்துக்கா? ஓ, சும்மா பக்குவம் பக்குவம்னு பேசிகிட்டே இருக்கிறியாப்பா, இந்த பக்குவம் என்பது உயிருக்கா இல்லை மலத்துக்கா இல்லை ஒருவேளை உனக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி. அடுத்து கேட்குறாரு, பக்குவம் ஆன்மாவிடத்து இறைவனை கொண்டு வந்து சேர்க்கும் எனில் பக்குவம் பெரிதா இறைவன் பெரியவனா? இறைவன் பக்குவம், இறைவன் பக்குவம் ஏவியதை செய்யும் ஏவலாளனா? அடுத்த கேள்வி,
பதில் சொல்லலை. அடுத்த கேள்வி பாருங்கள், ஆறாவது கேள்வி, அதாவது எட்டாவது கேள்வி சொல்கிறாரு, உணர்வு எழு நீக்கம் என்பது யாது? இறைவனுக்கு இணையாக உணர்வு எழு நீக்கம் என்பது ஒன்று உண்டா? அந்த உணர்வு எழு நீக்கம் பெரியதா அல்லது இறைவன் பெரியவனா? இது ஏன் கேட்குறேன்னா, பக்குவம் வந்துச்சுன்னா உனக்கு உணர்வு எழும், உணர்வு எழுதுச்சுன்னா அப்படி சொல்ல வந்தார். இப்போ கேட்குறார், அந்த உணர்வு எழு, அந்த எழுதல் என்பதும் நீக்கம் என்பது ரெண்டு இருக்குது. உணர்வு எழு நீக்கம், உணர்வு எழுதல் நீக்கம்னு ஒன்று இருக்குது. இது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டார். அப்படி கேட்ட பொழுது இதை சிவம் அது செய்யுமா, இல்லை அந்த உணர்வு எழு நீக்கமே போதுமானதா அப்படின்னு கேட்குறார். அடுத்த கேள்வி கேட்குறாரு, ஆன்மாவுக்கு பக்குவம் நிகழும் காலத்து மலம் ஆன்மாவை விட்டு தானே நீங்கி விடுகிறதா அல்லது ஆன்மா தானே நீக்கி கொள்கிறதா? நானாக நீக்கிடுவேனா அதுவாக போயிடுமா? இப்போ நான் பக்குவம் ஆயிட்டேன், இப்போ நான் பக்குவப்பட்ட ஆன்மான்னு சொன்னால் இந்த பாசம் அதுவாக போயிடுமா, இல்லை நானாக பிடிச்சி நீ கிளம்பு அப்படி நானாக தள்ளி விடுவேனா அப்படின்னு கேட்குறாரு. இது அடுத்த கேள்வி. எனவே ஆன்மா பக்குவப்படுகிற காலத்தில் மல நீக்கம் என்பது தானே நிகழ்கிறதா அல்லது ஆன்மா நீக்குகிறதா? அடுத்த கேள்வி. அடுத்து பத்தாவது கேள்வி சொல்கிறாரு, ஆன்மாவின் மல நீக்கத்துக்கு இறைவன் என ஒருவன் தேவையா? நீ வேணுமாயா? வேண்டும். அப்படின்னா அப்போ இதை எப்படி நீ புரிய வைக்கிறது? நீ இருந்து என்ன பண்ணுன முதல்ல அப்படின்னு முதல் கேள்விக்கு வந்தாச்சு. எங்கே நீ இருந்து தான் இதெல்லாம் பண்ணுனேன்னு சொன்னால் இதில் எப்படி நான் விளங்கிக் கொள்வது? இதெல்லாம் கேட்டுகிட்டே வந்தாருங்க. மாணாக்கனை பார்த்துட்டு ஆசிரியர் கடைசியாக ஒரு பதில் சொன்னார். அது என்ன பதில் தெரியுங்களா? அதாவது, தம்பி நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டே வந்திருக்கிறார். எது பாட்டில் பதில் இருக்குது, நான் இப்போ பதில் சொல்லலை. பாட்டில் பதில் சொல்லிகிட்டே வந்தார், பதிலுக்கு தான் கேள்வி எழுந்திருக்குது. அப்போ முதல் பாட்டில் ஆசிரியர்கிட்ட மாணாக்கன் கேட்ட வினாக்கள் 11 வினாக்கள் கேட்டிருக்கிறார். 11 வினாவுக்கு ஆசிரியர் விடை சொல்லியாச்சு, ஆனாலும் பையனுக்கு இன்னும் அமைதி பெறலை. அது சொன்னார், தம்பி இனி உனக்கு நான் பதில் சொன்னால் என்னால் முடியாது, சொல்கிறக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, நீ ரெண்டு இடத்துல போய் பார்த்துக்க. எங்கே? வீட்டில் போய் பார்த்துக்க. எங்கே போய் பார்க்கட்டும்? வீட்டில் போய். எங்கே பார்க்கட்டும்? அப்பர் தேவாரத்தில் ஒரு பாட்டு, ஞானசம்பந்த தேவாரத்தில் ஒரு பாட்டு. அப்பர் தேவாரத்தை எங்கே சார் பார்க்கட்டும் அப்படின்னு கேட்டார். அது சொன்னார், ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரைன்னு ஒரு பாட்டு இருக்கா, 6 திருமுறையில் ஒரு பாட்டு இருக்குது, அங்கே போய் பார்த்துக்க. சரி, ஞானசம்பந்த தேவாரத்தை எங்கே பார்க்கட்டும்? ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் அளவில்லை, எனவே கேட்பான்புகில் அளவில்லை கிளக்க வேண்டாம். எனவே அந்த நீ என்ன பண்ணணும், இந்த பாட்டையும் அந்த பாட்டையும் போய் படிச்சுப்பார், இந்த 11 கேள்விக்கு விடை அங்கே இருக்குது, போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சிட்டார் ஆசிரியர். அதனால் இந்த கேள்விகளுக்கு பதில் எங்கே இருக்குதுன்னா, சைவ சித்தாந்தத்தின் இந்த வினாக்களுக்கு திருமுறைக்குள்ள விடை இருக்கிறது. எனவே திருமுறையும் சைவ சித்தாந்தம் ஒரு சேர படித்தால் கேள்விக்கு விடையும் தெரிந்து கொள்ளலாம், கேள்வி எப்படி கேட்கலாம் என்பதும் தெரியும் என்பதை சொல்லி, இதுபோல 16 பாட்டு இருக்குது, அதெல்லாம் சொல்வதற்கு காலம் இல்லை, போதாத காலம் என்பதனால் அன்பர் பெருமக்கள் இதை எதுக்கு சொல்லன்னா, இப்படி ஒரு நூல் இருக்குதுன்னு இன்றைக்கி நமக்கு சாமி சொல்லியிருக்கிறார், இதை பாடமாக கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுப்பதற்காக இது அமைந்திருக்குது என்று சொல்லி, கேள்வியும் பதிலுமாக இருக்குது. ஐயா சொன்னது போல் இது நூல் அறிமுகமாக வைத்து கொண்டு, என்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அன்று இந்த நூலை முழுமையாக ஒரு முறை பாடம் கேட்டிங்கன்னா, திறனாய்வு யூனிவர்சிட்டியில் போய் டாக்டரேட் பண்ணும்போது ஒரு மாணாக்கன் எப்படி திறனாய்வு செய்கிறானோ அதுபோல் ஒரு திறனாய்வு மாணாக்கனை போல நம்மை உயர்த்துவது 20 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.